கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். சங்கீதம் 85:12 வசனம். ஜெபிக்கிற மனிதர்களும் மனுஷிகளும் இருந்தால் தேவன் தேசத்துக்கு செய்யும் நன்மைகள் ஏராளம். முழங்காலில் நின்று ஜெபித்த மனிதர்களால் எத்தனையோ தேசங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன. ஜெபம் ஜெபிக்கிற மனிதர்களை மாற்றும். எந்த சூழ்நிலைக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த சூழ்நிலைகளும் மாற்றப்படும். ரோமானியா நாட்டிலே கம்யூனிச ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரம் ஜெபித்த தேவ மனிதர்களால் அந்த தேசம் அசைக்கப்பட்டது, ஆட்சி மாறியது, மக்கள் வாழ்க்கை முறையும் மாற்றப்பட்டது. அந்த காலகட்டத்தில் வெகு சிலரிடம் மட்டுமே வேதாகமம் இருந்தது. கிறிஸ்தவ புத்தக நிலையங்கள் இருந்ததில்லை. கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பும் ரேடியோ, டிவி போன்ற எதுவுமே இல்லை. இன்டர்நெட்டிலும் எந்த தின தியான செய்திகளும் இல்லை. ஆட்சி செய்தவர்கள் கிறிஸ்தவர்களிடம் அடிக்கடி வந்து அவர்களிடம் இருந்த ஓரிரு பைபிள்களையும் பறிமுதல் செய்தனர். ஆனால் ரோமானியா நாட்டை ஆட்சி செய்தவர்கள் விசுவாசிகளிடம் இருந்து ஜபத்தை மட்டும் பறிமுதல் செய்ய முடியவில்லை. ரோமானியா நாட்டு விசுவாசிகள் தேவன் தங்கள் தேசத்தின் நிலையை மாற்ற வேண்டும் என்று 20 ஆண்டுகளாக ஜபித்துக் கொண்டிருந்தனர். 20ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய அற்புதம் அந்த ஜபத்தின் விளைவால் அங்கு நடந்தது. அந்த நாட்டின் போதகர் ஒருவர், தேவன் நம் நாட்டின் மிகப்பெரிய ஸ்டேடியங்களில் பிரசங்கம் செய்யும் வாய்ப்பை நமக்கு தரும்படி ஜெபியுங்கள். ஒரு நாள் நாம் தொலைக்காட்சிகளிலும் ரேடியோக்களிலும் பிரசங்கிக்கும் வாய்ப்பை தேவன் நமக்கு தரும்படி ஜெபியுங்கள் என்று விசுவாசிகளை உற்சாகப்படுத்தினார். அநேக விசுவாசிகள் அவரிடம் வந்து, நம் தேசத்தில் கிறிஸ்தவர்களாகிய நாம் மிகவும் கீழ்த்தரமாக மதிக்கப்படுகிறோம், இந்த சூழ்நிலையில் இது நடக்கக்கூடிய காரியமா என்றனர். ஆனால் அந்த போதகரோ, மனுஷரால் இது கூடாததுதான், ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். எனவே சபை விடாமல் ஜெபிக்க ஆரம்பித்தது. அவர்கள் நினைத்ததற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாக ரோமானியாவிலே தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்தார். 1989 டிசம்பர் மாதம் கொடுங்கோல் ஆட்சி செய்த நிக்கோலா என்பவன் ஆட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்டான். அங்கு ஒரு புரட்சி வெடித்தது. ஒவ்வொரு முக்கிய நகரத்தின் முக்கிய வீதிகளிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி நின்று தேவன் ஒருவர் இருக்கிறார், தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று கோஷமிட ஆரம்பித்தனர். அங்கே மத சுதந்திரம் உண்டானது. ஆம் பிரியமானவர்களே, நாமும் நம் தேசத்துக்காக ஜெபித்தால் நம்முடைய தேசமும் அதன் பலனை நிச்சயம் நமக்கு கொடுக்கும். அகாஸ்வேரு ராஜாவின் காலத்தில் தேவனை ஆராதித்த யூத ஜனங்களுக்கு ஆமான் என்பவனால் மிகப்பெரிய ஆபத்து உண்டானது. அப்போது யூதர்களும் எஸ்தரும் மொர்தெக்காயும் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணினார். தேவ ஜனங்களை அழித்து நிர்மூலமாக்க நினைத்த ஆமானை தேவன் நிர்மூலமாக்கினார். தேவனே அவனுக்கு பதில் செய்தார். ஆமான் மொர்தெக்காய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமான் தூக்கி போடப்பட்டான். ஆம் பிரியமானவர்களே, ஜபத்துக்கு மிகுந்த வல்லமை உண்டு. நம் தேசத்திலும் தேவன் சத்துருக்களின் எண்ணங்களை முறியடித்து காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணுவார். அதற்காக தேவ ஜனங்களாகிய நாம் ஒருமனப்பட்டு ஜபிக்க வேண்டும். தேவன் தமது ஜனமாகிய இஸ்ரவேலரை துரத்தி வந்த பார்வோனின் ரதங்களில் இருந்த உருளைகள் கலலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் செய்தார். ஆம் பிரியமானவர்களே, நம்மை துரத்தும் சத்துருவின் ரதமும் வருத்தத்தோட நடத்தப்படும். தேவன் நம் ஜெபங்களை கேட்டு தேசத்திலே கிரியை செய்வார். ஆகவே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். தேவன் தேசத்துக்கு சேமத்தை தருவார். காட் பிளஸ் யூ. ஹேவ் எ பிளஸ்டு டே.